ஆறு படை வீடுகளில் ஆறாம் படை வீடு படமுதிச்சோழன். ஞானப்படம் உதிர்கின்ற சச்சிதானந்த சோலையாக விளங்குவது பழமுதிச்சோழன். இத்திருக்கோவிலில் முற்காலத்தில் ஒரு வேலின் சிலை வடிவத்தை அமைத்து பக்தர்கள் வழிபட்டு வந்தனர் என்று கூறப்பட்டதால் இங்கே சக்தி சொரூப வேலாகவே காட்சியளிக்கிறார். ஆறுதலின்றி அநேக பிறப்புகளை எடுத்து அலைகின்ற ஆன்மாக்களாகிய மனிதர்கள் ஆறுபடை வீடுகளையும் சென்று வணங்கி ஆறு தலையுடைய அண்ணலின் தன்னருளை பெற்று ஆறுதலை அடைவதற்காக அமைந்தருளியது. சென்னை பட்டினத்தில் பெசன்ட் நகரில் ஆறுபடை முருகன் கோயில் அகமுகத்தினார் ஆறுபடை வீடுகளில் ஆறுமுகனை தரிசிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக புறக்கண்ணாலும் அன்பர்கள் கண்டு உயர்வு பெறும் பொருட்டு அவன் ஆறுபடை வீடுகளிலும் எழுந்தருளியிருக்கிறான் என்று கூறி முடிக்கிறார். குகன் என்ற சொல்லுக்கே ஆச்சாரியன் என்ற பொருள் உண்டு. குக என்ற வார்த்தையில் இருட்டை குறிக்கிறது கு. அந்த இருட்டை போக்கடிப்பது என்ற பொருளுடையது ஆ. தன் தேக காந்தியார் புற இருளையும் ஞானோபதேசத்தார் அக இருளையும் போக்கடிப்பவர் புகன். ஆன்ம கோடிகளையும் பரம்பொருளிடத்தில் சேர்ப்பிக்கும் ஆச்சாரியன் இவர். ஆச்சாரியன் வேதங்கள் கற்று தெளிந்தவராக இருக்க வேண்டும். வேத ஸ்வரூபியாகவே இருக்கிறார் முருகன். குருவுக்கும் முருகனுக்கும் அதாவது ஆச்சாரியனுக்கும் அருமுகனுக்கும் அனைத்து ஒற்றுமைகளும் அமைந்துள்ளது. குருவிடம் தண்டம் உள்ளது, முருகனோ தண்டவான். குரு அரிய ஞானி, ஞானமே உருவானவன் முருகன். சாந்த குணம் உடையவர் குரு, சாந்த குணம் உடையவன் முருகன். கருணை முகம் குருவுக்கு, கருணை தவழும் திருமுகம் கந்தனுக்கு. குருவுக்கு காவி உடைய முருகனுக்கும் அவ்வாறு. தன்னை நாடுபவர்க்கு அருளுபவர் குரு, அடியார் துயர் களைபவர் ஆறுமுகன். ருத்ராட்சம் அணிந்தவர் குரு, ருத்ராட்சதாரி முருகன். திருநீரு அணிந்தவர் குரு, வெந்நீரு துளங்கும் நெற்றி வேல் முருகன். அபயம் அளிப்பவர் குரு, அபயம் அளித்து அருள்வாளிப்பவன் அருமுகன். குருபரனே குரு, குருபரன் என திருநாமம் குகனுக்கு. அஞ்ஞானத்தை அகற்றுபவர் குரு, மாயை நீக்க வல்லவர் மால் மருகன். சீடர்களின் இருதய கமலத்தில் வசிப்பவர் குரு, அடியார் உள்ள கோவிலில் இருப்பவன் ஆறுமுகன். காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் புதத்தை காக்க ஆடும் பரிவேல் அணிசேவரன் பாடும் பணியே பணியாய் அருள்வான். தேடும் கயமா முகனை செருவி சாடும் தனி யானை சகோதரன். ஆனை முகத்தானுக்கு அற்புதமான சன்னதி, ஆனை சகோதரனுக்கு ஆறுபடை வீடு. ஸ்ரீ வல்லப கணபதி. நேருடை பரடி ரெண்டும்
நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க. ஞானம் இல்லாமல் வெறும் தேகபல சக்தி இருந்தால் அது ஈடுபடாது. தேக பலம் இல்லாமல் அறிவு மட்டும் இருந்தால் அதுவும் பலனளிக்காது. ஞானமும் அறிவும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதபடி அமைதல் வேண்டும். இதனை உலகிற்கு உணர்த்தவே பழம் நீ, நீ பழம், ஞானப்பழம் என்ற மோன நிலையிலே பழனி அம்பதியிலே பழனி தண்டாயுதபாணி சுவாமி எழுந்தருளியுள்ள ஆண்டி என்றாலும் அரசன் என்றால் அனைத்தும் அவனுக்கு சம்மதம். அதன் காரணமாகத்தான் ஆண்டி கோலத்திலும் எழுந்தருளியுள்ளான், அரச கோலத்திலும் அருள் புரிகின்றான். பழனி மலையினிலே, அந்த பழனி மலையினே சூரபன்மனுக்கு போர் பயிற்சி அளித்த அசுரன் இடும்பன். இடும்பன் அசுரனாக இருந்தால் தெய்வ பக்தி உள்ளவன், நல்ல எண்ணம் கொண்டான். அவனுக்கு சூரபன்மன் தன்னிடம் பெற்ற வல்லமையை அதர்ம வழியில் பிரயோகிப்பதை உணர்ந்தான். சூரபன்மனை விட்டு பிரிந்தான். பொதிகை மலையில் அகத்திய மாமுனிவர் தவத்தில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு சீடனாக அமைந்து பணிவிடை செய்து வந்த அவனது பக்தியைக் கண்டார் அகத்தியர். திரு கைலாய மலையை சார்ந்த சிவகிரி சக்திகிரி இன்று இரு மலையையும் தனது வழிபாட்டுக்கு கொண்டு வர பணித்தார். இடும்பனும் அவர் மனைவி இடும்பியும் திருக்கயிலாயம் சென்றனர். இரண்டு சிகரங்களையும் ஒரு பெரும் பிரம்மதண்டத்தின் இரண்டு புறமும் தொங்கவிட்டு காவடியால் அதனை தோளில் சுமந்து வந்தனர். இந்த இரண்டு சிகரமும் கந்தவேலுக்கு சொந்தமாக உள்ள கந்தமலையை சார்ந்ததா. கண்ணுற்றான் கந்த கடவுள், இடும்பனுக்கு அருள் புரிய திருவுளம் பூண்டான், திரு விளையாடலை துவக்கினான். அதன் காரணமாக இடும்பனுக்கு வழி தவறி எப்பக்கம் சென்றாலும் திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தான். நிலை தடுமாறிய இடும்பனுக்கு ஒரு குதிரை வீரனாக குமரன் காட்சியளித்து வழி காட்டுவதாக சொல்லி திருவாவினன்குடிக்கு அழைத்து வந்தான். அங்கு வந்ததும் சற்று இளைப்பாரி போகலாம் என்று குமரன் தெரிவித்ததும் இரண்டு சிகரங்களையும் பூமியில் இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டு சிறிது நேரத்தில் புறப்பட நினைத்து இரு மலைகளையும் தூக்க முயன்றான் இடும்பன். முருகனின் லீலையால் அவைகளை தூக்க இயலவில்லை. இரண்டு மலைகளும் நிலைத்து விட்டன பூமி. அதர்ச்சியுடன் அந்த மலையின் உச்சியை பார்த்தான். ஒரு பாலகன் கோவனாண்டியாக சிரித்துக் கொண்டே இருந்தான். அவனே தண்டாயுதபாணி. அதை அறியாத இடும்பன் தண்டாயுதபாணியை தாக்க முயன்ற மறுகணமே உயிரிழந்து உணர்விழந்து வீழ்ந்த இடும்பனின் மனைவி இடும்பி கதறி அழுதான். அகத்திய முனிவருக்கு
ஞான திருஷ்டியில் நடந்தது தெரிந்ததும் ஓடி வந்து முருகனை வேண்டினான். அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்று இடும்பனை உயிர் கொடுத்து எழச் செய்ததோ தமக்கு காவல் தெய்வமாக திகழும் பேற்றினையும் அருளினான் தண்டாயுதபாணி சுவாமி. இடும்பன் சிவகிரி சக்திகிரி சிகரங்களை காவடி போல் எடுத்து வந்தது போல் தன்னை வணங்கும் பக்தர்கள் பால் மலர் போன்றவற்றை காவடியில் வைத்து தோளில் சுமந்து வருபவர்களுக்கு நற்பலன்களையும் கேட்ட வரங்களையும் அளிப்பதாக உறுதி கூறினார். அதன் பிறகுதான் கந்தனுக்கு காவடி எடுப்பதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டாடினார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி ஆறுபடை வீட்டில் நான்காம் படை வீடாக அமைந்தருளி இருப்பது சுவாமி மலை. அருணகிரிநாத பெருமாள் முருகனை குரு என்றே போற்றுகிறார். தன் முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை என்ற திருப்புகழில் முத்திக்குரு வித்துக்குருவரன் என ஓதும் என்று துதிக்கின்றார். கந்தர் அனுபூதியில் முருகன் தனிவேல் முனினம் குரு என்றும் சிவசங்கர தேசிகனே சிவஞானோபதேசிகனே என்றெல்லாம் போற்றி வந்தவர் கடைசி பாட்டில் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் இதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருமுகப் பெருமானின் ஆறுபடை வீடுகள் குன்றுதோராடல் என்பது ஒரு பதிவு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அவ்வாறு தணிகையிலும் எழுந்தருளியுள்ள திருத்தணி திருமுருகப் பெருமான் ஜீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து ஐந்து இந்திரங்களாகிய வேடர்களிடம் அகப்பற்று கொண்டு வளர்ந்து தன்னை இன்னாரென்றும் தான் எங்கிருந்து வந்தோமென்றும் எவரை சேர வேண்டுமென்றும் தெரியாமல் வருந்தியது. இந்த ஜீவாத்மாவே வள்ளி செல்வ சீமாட்டியான தெய்வ யானையையும் எளிய வேடர் குலத்தில் உதித்த வள்ளியையும் திருமணம் செய்து கொண்ட பக்குவமடைந்த ஜீவனையும் பக்குவமடையாத ஜீவனையும் இறைவன் சமமாக கருதி அருள் புரிவார் என்பதை உணர்த்துகிறது இரு மனைவிய தத்துவம். Thank you.
சித்தர்களின் ஹிருதய கமலத்தில் வசிப்பவர் குரு. அடியார் உள்ள கோவிலில் இருப்பவர் அருமுகப் பெருமா. சுவாமிமலை திருமுருகக் கடவுள். இச்சன்னதி சிறப்பும் மகிமையும் வாய்ந்ததாக உள்ள பரவசமூட்டும் நிலையிலே யோக குருநாதரால் 6 அடி உயரத்தில் கம்பீரமாக தோற்றமளிக்கிறார் திருமுருகப் பெருமா. அருமுகப் பெருமா.